திரு மணி, இப்போ 5 மாநில தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு இந்த களம் யாருக்கு சாதகம்? இந்தியா கூட்டணிக்கான சாதகம் என்ன, பாதகம் என்ன? இந்திய கூட்டணிக்கான சாதகம் என்ன, பாதகம் என்ன? இல்லை, இந்த 5 ஸ்டேட் எலெக்ஷன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு தான், அன்டவுட்டட்லி. பட் ராகுல் காந்தி சொன்ன ஒரு பாயிண்ட், மத்திய பிரதேசம் சத்தீஸ்கரும் நாங்கள் வந்துடுவோம், ராஜஸ்தான் வந்து நாங்கள் வந்து டஃப் ஃபைட் கொடுப்போம்னு சொல்லியிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட அவர் அந்த சுச்சுவேஷனை ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காருன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா ராஜஸ்தானில் வந்து 5 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி, எவ்ரி 5 இயர்ஸ் கவர்மெண்ட் அங்கே மாறுது. மத்திய பிரதேசில் வித்தியாசமான சுச்சுவேஷன், காங்கிரஸ் ஓட்டு போட்டாங்க பட் பிஜேபி கவர்மெண்ட் வந்துடுச்சு, அதனால் பிஜேபி தான் இப்போ ஆன்டி இன்கம்பன்சி. சத்தீஸ்கர் வந்து பிஜேபி காங்கிரஸ் ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லப்படுது. தெலுங்கானா காங்கிரஸ் வர்சஸ் பிஆர்எஸ் தான், பிஜேபி அங்கே சீன்லேயே இல்லைன்றாங்க. மிசோராம் இஸ் அ ஸ்மால் ஸ்டேட், ஒரு எம்பி தான். பட் மணிப்பூர் இஷ்யூ இருக்கிறதுனால மிசோராமில் வரக்கூடிய முடிவுகளை இப்போ நான் பிஜேபி கவர்மெண்ட்டு தான் அங்கே வந்து, ஒருவேளை ஆட்சி மாற்றம் வந்ததுன்னா அது ஒரு மொரல் பூஸ்டராக அவங்களுக்கு இருக்கும். பட் கார்த்திகேயன், இன்ட்ரெஸ்டிங்லி இந்த 5 ஸ்டேட் எலெக்ஷன்ஸ், எஸ்பெஷலி மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் பிற்பாடு வந்தது தான். பார்த்தீங்கன்னா கடந்த 3-4 தேர்தல்களில், நாடாளுமன்ற தேர்தல்களுக்கு 6 மாதம் முன்னால் அது வருது, பட் ரிசல்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக வருது. சம்டைம் 98 அதே மாதிரி வந்தது, 98 ஃபஸ்ட்டு வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் பிஜேபி தோத்துது, பட் 99 பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வருது அங்கே. 2018 அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்து எப்படி வருது, உங்களுக்கு வந்து காங்கிரஸுக்கு இதுவாக வருது பட் பிஜேபி ஜெயிக்கு, சட்டமன்ற தேர்தல்களில் காங்கிரஸ் வருது பட் பார்லிமெண்ட்டில் பிஜேபி ஜெயிக்குது. ஒரு சென்டிமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கூட வந்து ஒருவேளை இந்தியா கூட்டணி தோக்கிறது கூட நல்லதுன்னு கூட எனக்கு சம்டைம்ஸ் தோணுது. ஏன்னா வந்து பார்லிமெண்ட்டில் வந்துடலாம், ஐ மீன் ஒரு ஜோக்கை பாட்டாது இது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து அவர்களுக்கு ஒரு நடுக்கம் இருக்கிறது என்பது தெரிகிறது. எப்பயுமே வந்து இந்த ஃப்ரீபீஸை பற்றி, ரேவடி கல்ச்சரை பற்றி பேசக்கூடிய பிரதமர் வந்து இப்போ அங்கே என்னெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சிவராஜ் சிங் சௌஹான் கவர்மெண்ட்டோட அதிரடியான நடவடிக்கைகளை பற்றியெல்லாம் சொன்னார். அதை வந்து பிஜேபிக்கான ஒரு நற்சான்று பட்டியலாக சொல்லிட்டு ஸ்ரீனிவாசன் கடந்து போக பார்க்குறாரு. அவர் நல்லா சமாளிக்கிறார் அவர். பட் அது உள்ள பிரதமரோட முரண்பாட்டை தான் அது காட்டுது. ஏன்னா பிரதமரோட பேச்சுக்கள் எல்லாமே எல்லா இடத்துலையுமே வந்து கொள்கை அளவில் இன் பிரின்சிபிள் அவர் வந்து இந்த சோக்கால் இலவசங்களுக்கு எதிராக, அதை நம்ம நலத்திட்ட உதவிகள்னு நம்ம சொல்கிறோம், அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன், அதற்கு எதிராக தான் பிரதமர் எல்லா இடத்துலையும் பேசுகிறாரு. ஆனால் ஒவ்வொரு முறை தேர்தல் வரும்பொழுதும் அதற்கு எதிராக தான் அவங்க கட்சி செயல்படுது. அதை வந்து நம்ம சுலபமாக கடந்து போயிட முடியாது. ஆகவே இந்த 5 மாநில தேர்தல்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 ஸ்டேட்டில் காங்கிரஸ் ஜெயிச்சதுன்னா கூட வந்து அது வந்து இந்தியா கூட்டணிக்கு ஒரு மொரால் பூஸ்டராக தான் இருக்கும். ஏன்னா சத்தீஸ்கர் அண்ட் மத்திய பிரதேஷ், ஏன்னா அடிக்கடி நான் பல முறை பதிவு பண்ணியிருக்காது. ஏன்னா இன்றைய அரசியலில் மோடியோட பலம் என்பது எதிர்கட்சிகளுக்கு தோல்விகளை பரிசாக கொடுத்தது கிடையாது, மாறா தோல்வி மனப்பான்மையை பரிசாக கொடுத்தது. அதை டிஃபிட்ஸ் மணி சாருக்கு ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் அதை கேட்டுட்டு அதையும் சேர்த்து சொன்னீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன். இந்தி கூட்டணின்னு ஐயா மணி சொல்றாங்க, இந்தியா பிரதேசத்துல சமாஜ்வாத பார்ட்டியும் போட்டியிடும் போது அது எப்படி இந்தி கூட்டணி சொல்லணும்? ப்ராப்ளம்ஸ் இருக்கு சார், பிரச்சனை கிளாரிஃபிகேஷன் புரியுது நீங்க சொல்றது. ஆம் ஆத்மியுமே போட்டியிடுது, சமாஜ்வாதி கட்சியும் போட்டியிடுது. ஏன் இப்ப வெஸ்ட் பெங்கால்ல முடிஞ்ச இடத்துலயும் சிபிஎம்மும் காங்கிரஸும் ஒரு பக்கத்துல இருந்தாங்க, மம்தா இன்னொரு பக்கத்துல இருந்தாங்க. சோ இந்தியா கூட்டணி அதுல பிரச்சனைகள் இருக்குது. பட் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது நம்ம வெயிட் பண்ணுவோம், இன்னும் 6 மாசம் இருக்குது, அதனால அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நீங்க இந்த இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் சொன்னது ஒரு பாயிண்ட் கரெக்டு. சீட் ஷேரிங்கில் ப்ராப்ளம் வரதான் செய்யும், பட் அது ஒன்று மட்டுமே வச்சு நீங்கள் வந்து பிஜேபி ஜெயிச்சிடணும்னு சொல்லிட முடியாது. ஏன்னா 10 ஆன்டி இன்கம்பன்சிக்கு பிறகு நீங்கள் போகும்பொழுது சவால்கள் நிரம்பவே இருக்கும், அதை நீங்கள் வந்து குறைச்சி மதிப்பிட முடியாது, அதை வந்து தாண்டி போகவும் முடியாது. இப்போ 3 மாநிலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வர்சஸ் பிஜேபி தான், அங்கே வந்து சமாஜ்வாதி பார்ட்டிக்கோ அல்லது ஆம் ஆத்மிக்கோ பெரிய அளவில் ஒன்றும் ஓட்ஸ் கிடையாது உங்களுக்கு வந்து அங்கே வந்து. இப்போ வெஸ்ட் பெங்கால் கேரளா மாதிரி பார்த்தீங்கன்னா யார் ஜெயிச்சாலும் இந்தியா கூட்டணிக்கு தான் அது வந்து வெற்றியை தரப்போகிறது. ஆகவே இதில் பிஜேபி வந்து பெரிய அளவில் வந்து இதில் வந்து நாம் குளிர்காயலாம் என்று நினைக்க முடியாது. ஏன்னா ஒட்டு மொத்தமாக வந்து 2024 எலெக்ஷன், 10 ஆண்டுகள் இருந்த ஒரு அரசு அது வேண்டுமா வேண்டாமா என்பதுதான். நான் முதல்ல சொன்ன பாயிண்ட் வந்து இல்லை, அந்த கட்சிகளுமே இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுமே சட்டமன்ற தேர்தலில் வேறு மாதிரியான அணுகுமுறை, நாடாளுமன்ற தேர்தலுக்கு தான் இந்தியா கூட்டணி தொகுதி பங்கீடு குறித்தும் பேசியிருக்கிறாங்க. ஆமாம், அது உண்மை. நான் சொல்ற சட்டமன்ற தேர்தலுக்கு அவங்க வந்து ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துறதோ அந்த மாதிரி அவங்களுக்கே தெரியும், அவங்களுக்கே நல்லாவே தெரியுது. அதனால தான் சொன்னாங்க 24 வரும்போது இந்த முரண்பாடுகள் களையப்படும். பட் சில ஸ்டேட்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து சீட் ஷேரிங்ல ப்ராப்ளம் இருக்கும். இப்ப யூபியில வந்து சமாஜ்வாதி பார்ட்டிக்கும் காங்கிரஸுக்கும் கண்டிப்பா பிரச்சனை வரதான் போகுது. வேற வெஸ்ட் பெங்கால் கேரளாலாம் யார் ஜெயிச்சாலும் யார் தோத்தாலும் அது இந்தியா கூட்டணியோட வெற்றி தான். தமிழ்நாட்டில் வேற பிரச்சனை. இப்போ நான் முதல்ல சொன்ன பாயிண்ட் வந்து உங்களுக்கு மோடியோட வெற்றி என்பது அவருடைய பெரிய பலம், பிரதமருடைய பலம் என்பது
ஒரு தோல்வி மனப்பான்மையை எதிர்கட்சிகளுக்கு பரிசாக கொடுத்தது. அது வந்து அந்த மைண்ட் கேமை அவங்க பிரமாதமாக ஆடுறாங்க, மீடியாவை கையில் வச்சுக்கிட்டு அதை இன்னும் செழிப்பாக செய்கிறாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2014 இந்த 23 வரைக்கும் பல தேர்தல்களில் எதிர்கட்சிகள் வெற்றி பெற்றிருக்கு. சத்தீஸ்கட்ல ஜெயிச்சிருக்கு, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா. ஆனாலும் வந்து அந்த ஒரு மென்டாலிட்டி இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஒரு கருத்துரு இருக்கு இல்லையா. இவங்க தோக்கிறதுக்குன்னே பிறந்தவங்க, அவங்க ஜெயிக்கிறதுக்குன்னே பிறந்தவங்க, தொடர்ந்து மோடி ஜெயிக்கிறாருன்னு ஸ்டாட்டிஸ்டிக்கலாக பார்த்தீங்கன்னா அது ஜஸ்ட் ஆப்போசிட்டாக இருக்குது. ஆகவே இந்த தேர்தல் முடிவுகளை வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, ரெண்டு ஸ்டேட்ஸில் ஜெயிச்சா கூட எதிர்கட்சிகளுக்கு வந்து அது வந்து ஒரு அந்த தோல்வி மனப்பான்மையிலேருந்து வெளியில் வரத்துக்கு உதவும். இந்த உளவியல் ரீதியாக வந்து ஒரு டீம் வந்து தொடர்ந்து கிரிக்கெட்டில் தோத்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சைக்காலஜிஸ்ட்டை வச்சு கவுன்சிலிங் கொடுப்பாங்க, ஜெயிக்க முடியும். அந்த மாதிரி வந்து இன்றைக்கு எதிர்கட்சிகளுக்கு தேவை அந்த டிஃபிட்டிஸ்ட் மென்டாலிட்டிலேருந்து வெளியில் வரத்துக்கு. அதற்கு இந்த தேர்தல்கள் உதவி செய்தால் அது பெரிய ஒரு லாபமாக தான் இருக்கும். கண்டிப்பாக வந்து இதற்கு முன்பு நடந்தது மாதிரி 24 அவ்வளோ சீக்கிரமெல்லாம் ஜெயிக்க முடியாது. ரெண்டு விஷயம், ஒன்று 10 ஆன்டி இன்கம்பன்சி, இன்னொன்று வந்து இந்த எதிர்கட்சி ஒற்றுமை வந்து கண்டிப்பாக இவர்களுக்கு வந்து ஒரு அச்சத்தை கலக்கத்தை கொடுத்திருக்கிறது என்பது. கடந்த 3 இந்தியா கூட்டணி நடக்கும் பொழுதும் மோடி என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்தார் என்பது. இந்தியா கூட்டணியின் பெயர் வைக்கிற அன்னைக்கு தான் 9 ஆண்டுகளாக கூட்டாத என்டிஏ கூட்டத்தையும் அவர் கூட்டுகிறார். 3rd கூட்டம் தொடங்குவதற்கு 3 மணி நேரம் முன்பு தான் பார்லிமெண்ட் ஸ்பெஷல் செஷனை கூட்டுறாரு. ஆகவே இது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய, எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு கலக்கத்தை கொடுத்துருக்கிறதுன்னு உண்மைதான். பட் நான் சொல்ல விரும்புகிற இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, இந்த 3 வந்து கிட்டத்தட்ட 65-70 சீட் வருது லோக்சபா சீட்ஸ். அங்கே கோர் ஹிந்துத்வா ஐடியா பிரமாதமாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய 3 மாநிலங்கள், ஜனவரியில் ராமர் கோயில் திறந்த பிறகு, ப்ளஸ் இவர்கள் வேறு மாதிரியான நடவடிக்கைகளை, புல்வாமா மாதிரி ஏதாவது நடந்ததுன்னா, ப்ளஸ் ராமர் கோயில் திறந்த பிறகு அது என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த வெற்றி, சட்டமன்ற தேர்தலில் கிடைக்கக்கூடிய வெற்றி ஒரு மொரல் பூஸ்டராக இருக்கலாம். பட் அது ஒன்றை மட்டுமே வைத்து 24 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விடும் என்று நாம் சொல்ல முடியாது என்பதுதான் சாதிவாரி கணக்கெடுப்பை வச்சு. அது பிரிய லெவலில் போச்சுன்னா இந்துத்துவான. அதில் ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன், ஒரு 30 செகண்ட். பிஜேபிக்குள்ள அதில் ஒருமித்த கருத்து இல்லை. சுஷில்குமார் மோடி என்ன சொல்றாரு, இது நாங்க கொண்டு வந்ததுன்றாரு. ஆனா பிரதமர் வந்து போற இடத்துல என்ன சொல்றாரு, இந்துக்களை பிளவுபடுத்துறாங்கன்றாரு பிரதமர். ஆனா சுஷில்குமார் மோடி என்ன சொல்றாரு, பீகாரோட பிஜேபி தலைவர், இது எங்களோட சாதனைன்னு கிரெடிட் எடுத்துக்கிறாரு. என்டிஏல இருக்கக்கூடிய அப்னாதல் என்ற கட்சி நடத்த வேண்டும்ன்றாங்க. யூபியில இருக்கக்கூடிய ஒரு பிஜேபி எம்பி, அவருடைய பேர் எனக்கு மறந்து விட்டது, அவர் வந்து வெளிப்படையாக காஸ்ட் சர்வே வேணும்ன்றாரு. ஆகவே இதில் வந்து பிஜேபி வந்து ஒரு இப்போ நம்ம ஸ்ரீனிவாசன் பேசும்போது கூட வந்து அவர் தெளிவாக வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லலை. அவர் வந்து அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் சொன்னதை தான் இன்றைக்கி எடுத்து வைக்கிறாரு தவிர, இன்றைக்கு அது வேண்டுமா வேண்டாமா அதை சொல்லுங்கள். அப்படி வேணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த கிரெடிட் யாருக்கு போகும் சொல்லிட்டார் அவர், காங்கிரஸ்க்கு தான் வேணுன்றார் அவர், நாங்கள் ஆதரிக்கிறோம். அப்போ கிரெடிட் காங்கிரஸுக்கு தான் போவோம். மண்டலுக்கான கிரெடிட்டை பிஜேபி எவ்வளோ எடுத்துக்கொள்ள முயற்சித்தாலும் எடுத்துக்கொள்ள முடியல. ஏன்னா ஆரம்ப கட்டத்தில் பிஜேபியோட ஸ்டாண்ட் என்ன மண்டலில், காங்கிரஸை மட்டும் சொல்கிறாங்க, பிஜேபி எதிர்த்து தானே பேசிச்சப்போ. இந்த டெல்லி பூரா நடந்த கலவரங்கள், வட இந்தியாவில் பூரா நடந்த கலவரங்கள், இந்த ராஜீவ்குமார்ன்ற ஒருத்தர் வந்து தீக்குளிச்சு இறந்தார், அதெல்லாம் பின்னால் வந்து இயக்குனது யார்? இன்னைக்கு வேற வழி இல்லைன்னா அந்த இஷ்யூ அவங்க கையில் எடுத்துக்க தான் போறாங்க. ஐ திங்க் அதை நோக்கி தான் அது போகுதுன்னு தோணுது இப்போ.